இஸ்லாம் மனிதர்களுக்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாம் மிக தெல்ல தெளிவாகவே கூறுகிறது, முஹம்மது நபி மட்டும் இறை தூதர் அல்ல, முஹம்மது நபிக்கு முன்னால் சென்று போன லட்சோ பலச்ச இறை தூதர்களும் நபிமார்களும் இறை தூதர்கள் தான். ஈசா இயேசு என்று மக்களால் போற்றப்படுகிறவர்களுக்கு திருக்குறானில் பக்கம் பக்கமாக அத்தியாயம் அத்தியாயமாக அல்லாஹ் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான், யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான், எசக்கியல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான். இந்த உலகத்தில் தூதர்களின் பெயரால் எத்தனை பிரிவுகள் உண்டானதோ எல்லா தூதர்களை குறித்தும் அந்த தூதர்களை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதை வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தி திருக்குறானை அல்லாஹ் அருளுகிறான். இதுதான் வித்தியாசம். இந்த உலகத்தில் வாழ்ந்த யூதர்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் புத்தர்களானாலும் யாராக இருந்தாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டால் இந்த உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருக்குறானை தங்களுடைய வழிகாட்டி வேத நூலாக அவர்கள் ஒப்புக்கொண்டால் இந்த உலகத்தில் மதத்தின் பெயரால் சண்டை இருக்காது, கடவுள்களின் பெயரால் பிரிவினைகள் உண்டாகாது, மதத்தின் பெயராலோ கடவுள்களின் பெயராலோ இந்த உலகத்தில் ரத்தங்கள் சிந்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது உயிரோட்டமாக இந்த மனித சமூகத்தில் உண்மைப்படுத்தப்பட வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரும் இறை தூதர் என்பதை இந்த மக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சமூகத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஒரு நெருக்கம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தவர்தான் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். திருக்குறானில் அல்லாஹ் அவரை பற்றி நிறையவே பேசுகிறார். அவருடைய தாய் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவரை குறித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் கண்ணியப்படுத்தி பேசுகிறார். ஆனால் கிறிஸ்தவர்களோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, யூதர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இறைவன் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பினானோ, எந்த இறைவன் எசக்கியல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பினானோ, எந்த இறைவன் யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பினானோ, எந்த இறைவன் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பினானோ, அதே இறைவன் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்புகிறான். அனுப்பி அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கட்டளை பிறப்பிக்கிறான், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதங்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான். திருக்குர்ஆன் குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்குரிய வேத நூல் அல்ல. திருக்குர்ஆன் முஹம்மது நபி எந்த சமூக மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களுக்குரிய வேதம் அல்ல. திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமே அறைகூவல் விடுகிற திரு வேதம் அல்ல. திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பான். முஹம்மதியர்களே என்றோ அரபியர்களோ என்றோ அல்லது முஹம்மது நபிக்கு சொந்தமான இறை வேதம் என்றோ எங்குமே திருக்குறானில் நீங்கள் பார்க்கவே முடியாது. திருக்குறான் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், இரண்டாவது அத்தியாயத்து 159வது வசனம், இன்னல்லதீன யத்துமூனமா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதிமா பையன்னாஹு லின்நாஸி ஃபில் கிதாப். மனிதர்களுக்காக வேண்டி, மனித சமூகத்திற்காக வேண்டி உண்மையை சான்றிதழ்களை தெளிவான அத்தாட்சிகளை நேர்வழிகளை உள்ளடக்கிய வேதம் மனிதர்களுக்காக வேண்டி அருளப்பட்ட பிறகு யார் அந்த இறை வேதத்தை மனிதர்களிடமிருந்து செல்லாமல் தடுக்கின்றார்களோ அவர்களின் மீது உலாஇக யல் அனுஹுமுல்லாஹு வயல் அனுஹுமுல்லாஇனூன் அல்லாஹ்வினுடைய சாபம், இன்னும் சபிப்பதற்கு தகுதியானவர்களுடைய சாபம் அந்த மக்களின் மீது உண்டாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். திருக்குறான் மனிதர்களுடைய வேதம், மனிதர்களுக்கு நேர்வழியை காண்பிப்பதற்காக வேண்டி தூதர்களின் மூலம் அனுப்பிய வேதம். திருக்குறான் மனித சமூகத்திற்காக வேண்டி வழங்கிய வேதம். இரண்டாவது அத்தியாயத்து 185வது வசனம், சஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் உதல்லின்நாஸ் வ பையினாத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலானுடைய மாதம் எத்தகைய மாதம் தெரியுமா? அதில்தான் மனிதர்களுக்கு நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், அதில்தான் மனிதர்களுக்கு நன்மை எது தீமை எது என்பதை பிரித்தணிந்து நடப்பதற்காக வேண்டிய இறைவன் திருக்குறானை அருளினான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கிய வேத நூலாகிய திருக்குறான்
மனிதர்களுக்குரிய தவிர முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதல்ல. இங்கு இஸ்லாமோ அல்லது திருக்குரானோ மனிதர்கள் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்க விரும்பவே இல்லை. மனிதர்களே என்று அழைத்துதான் அல்லாஹ் இந்த இறைவேதத்தை தூதருடைய கையிலே கொடுக்கிறான். நீங்கள் தான் இறுதி நபி, உங்களுக்கு பிறகு இனி நபியே கிடையாது. எல்லா முற்சண்ட சமூக மக்களுக்கும் முற்சண்ட சமூக மக்களுக்கு எப்படி ஒவ்வொரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பினானோ அதே போல உலகம் அழிகிற நாள் வரை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இனி நீங்கள் தான் நபி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 158வது வசனம், குல் யா அய்யுஹன்னாஸ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஓ மனிதர்களே மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர். என்ன அருமையான வாசகம் பாருங்கள், என்ன அற்புதமான வாசகம் பாருங்கள். குல் யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் மனித சமூகத்தை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் நான் தான் நபி. அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், லா இலாஹா இல்லா ஹுவ யுஹ்யி வ யுமீத், வானங்களையும் பூமிகளையும் யார் ஆட்சி செய்கிறானோ அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அவன் உயிரோடு இருக்கக்கூடியவன், மரணிக்கக்கூடியவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். மனித சமூகத்திற்கும் அவர்தான் நபி. வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்நாஸி பஸீரன் வ நதீரா, உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டு எச்சரிக்கை செய்வதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 4வது அத்தியாயத்தின் 170வது வசனம், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, கத் ஜாஅக்குமுர் ரசூலு பில் ஹக், உண்மையை கொண்டு உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார் அல்லாஹ் சொல்கிறான். குல் யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, கத் ஜாஅக்குமுர் ரசூலு பில் ஹக், உண்மையை கொண்டு ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். மிர் ரப்பிக்கும் ஃபஆமினு கைரன் லக்கும், நீங்கள் அல்லாஹ்வையும் அந்த தூதரையும் ஈமான் கொண்டால் அது உங்களுக்கு நன்மையை தானே ஈட்டு தரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 146வது வசனம், யூதர்களானாலும் சரி கிறிஸ்தவர்களானாலும் சரி இந்து சமூகத்தில் மூத்த அறிஞர்களானாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் சத்தியமாக ஒரு உண்மை தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே இறை தூதர் தான், அவர் இறுதி தூதர் தான் என்று எல்லோருக்கும் தெளிவாகவே தெரியும். தெரிந்து அவர்கள் மறைக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கிறிஸ்துவ மக்களுக்கு தெரியாதா முஹம்மது நபி இறை தூதர் என்று, யூத மக்களுக்கு தெரியாதா முஹம்மது நபி இறை தூதர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அற்புதமான வாசகங்களை சொல்கிறான் பாருங்கள். 2வது அத்தியாயத்தின் 146வது வசனம், அல்லதீன ஆத்தைனாகுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அபனாஅஹும், வேதங்களை கொடுத்தோமே, யாருக்கு நாம் வேதங்களை கொடுத்தோமோ அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும். எந்த அளவுக்கு தெளிவாக தெரியும் தெரியுமா, அவர்கள் தங்களுடைய மக்களை அறிவதை போல இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. ஒரு பெற்றோர்களுக்கு தனது மக்கள் எப்படி செல்ல தெளிவாக அடையாளம் காண்பார்களோ காண முடியுமோ அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் பெற்ற பிள்ளைகளைப் போல நன்றாகவே அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தெரிந்து கொண்டும் அவர்கள் நிச்சயமாக மறைக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல் ஹக்கு மிர் ரப்பிக்க ஃபலா தக்கூனன்ன மினல் முந்தரீன், உண்மை தெளிவாக அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டே அந்த உண்மையை அவர்கள் மறைக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் இறை வேதங்களின் மூலமோ தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தில் பிரிவினைகளை உண்டாக்கவில்லை. பிரிவினைகளை உண்டாக்கியது மனிதர்கள்தான். மனிதர்கள் திருக்குறானை ஏற்றுக்கொண்டால், மனிதர்கள் இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்புக்கொண்டால் இந்த மனித சமூகத்தில் நிச்சயமாக மதங்களோ கடவுளின் பெயரால் சண்டை சச்சரவுகளோ ஒருபோதும் இருக்காது என்பது யதார்த்தமான சத்திய உண்மை அன்பார்ந்த சோழர்களே. அதுபோக பைபிளை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். நான் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், இந்த உரையை கேட்கிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன், பைபிள் உங்களுடைய சத்திய வேதம் என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால்
உண்மையிலேயே இயேசு பெருமானுக்கு அந்த வைதம் பைபிள் அருளப்படுவதை நீங்கள் ஒப்பு